ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு உங்கள் வாழ்வின் ஒளி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எசேக்கியேல் 8:2. அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கடவுள் ஒளியாயிருக்கின்றார். யாரும் அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்றார். அவரை கண்டவர் ஒருவரும் இல்லை, காணவும் முடியாது. அவர் ஒருவரே சாவை அறியாதவர். எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி தான் கண்ட திருக்காட்சியை இப்படி விளக்குகின்றார். கடவுளின் சாயல் நெருப்பு போன்றது. அவருடைய இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போலவும் அவருடைய இடைக்கு மேல்புறம் பளபளக்கும் வெண்கலம் போலவும் இருந்தது என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய ஒளியில் எல் அளவுக்கு கூட இருள் இல்லை. கடவுளுடைய தூய ஒளியின் மூலம் அருள் பெற்றவர்கள் இருளான தீய வழிகளின் செயல்களை விட்டுவிட்டு கடவுளின் ஒளியை உலகத்தில் பிரகாசிப்பார்கள். எனக்கன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். மண்ணுலகில் ஒளியாக வந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வு வெளிச்சமாகும். பாவ இருள் நீக்கும் ஒளி. கடவுளுடைய ஒளி உலக மக்களின் பாவமாகிய இருளை நீக்கிவிடுகின்றது. லூகா 7:50 இப்படி சொல்கிறது. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு வரும்படி ஒருவர் அழைத்தார். அதை கேள்விப்பட்ட பாவியான ஒரு பெண்மணி அந்த வீட்டிற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை காண்கின்றாள். அவருடைய கால்மாட்டில் பின்புறமாக அமர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை தன் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தம் செய்கின்றாள். அதன் பிறகு தான் கொண்டு வந்த நறுமண தைலம் கொண்ட சிமிழை எடுத்து அந்த தைலத்தை அவருடைய கால்களிலே பூசுகின்றாள். இப்படியாக அந்த பெண் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை செய்தால். விருந்து கழித்தவர் இந்த பெண் ஒரு பாவி என்பது இவருக்கு தெரியாதா என்று யோசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து விருந்து கழித்தவரை பார்த்து, யாருடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவரே கடவுளிடத்திலே அதிகமாக அன்பு கூறுவார்கள் என்று சொன்னார். அந்த பெண்மணியை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் நம்பிக்கை உன்னை மீட்டது, மன அமைதியுடன் செல் என்று கூறி அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உங்கள் உள்ளத்திற்கு ஒளி கொடுப்பவர். கடந்த கால இருளான பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய திருவடிகளிலே வந்து சேருங்கள். அப்பொழுது அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே பிரகாசிப்பீர்கள். யோவான் 8:11 இப்படி சொல்கிறது. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருக்கோயிலே இருக்கும் பொழுது வேத அறிஞர்களும் பரிசேயரும் உபச்சாரத்தில் கையமையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று மோசே என்ற தலைவருடைய திருச்சட்டம் சொல்லுகின்றது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவரை சோதித்தார்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் முதலில் இந்த பெண் மீது கல் எறியட்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லி தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். தங்கள் பாவங்களால் மனம் குத்தப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் பெரியவர் தொடங்கி சிறியவர் வரைக்கும் அனைவரும் அந்த இடத்தை விட்டு மனம் கசந்து சென்று விட்டார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, யாரும் உனக்கு தண்டனை கொடுக்கவில்லையா என்று கேட்டார். இல்லை என்று அந்த பெண்மணி பதில் கூறினாள். அப்போது ஆண்டவர், நானும் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று அறிவுரை கூறி அந்த பெண்மணியை அனுப்பி வைத்து விட்டார். பாவம் செய்த ஆண் பெண் இருவருக்குமே தண்டனை உண்டு. ஆனால் இந்த நல்ல மனிதர்கள் ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மாத்திரம் கொண்டு வந்து தண்டனை கொடுக்க முயற்சித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கலாம். ஆனால் ஒளியான கடவுள் பாரபட்சம் பார்க்காதவர். உங்கள் வழக்குகளிலே உங்களுக்கு பாரபட்ச தீர்ப்பு வந்திருக்கலாம். அதனால் உங்களுடைய நன்மதிப்பையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் இழந்திருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியான கடவுள். அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், உங்களை பாதுகாப்பார். வாழ்வு தரும் ஒளி. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து
தம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்கின்றார். யோவான் 1:4-5 வசனங்கள் இப்படி சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு மாபெரும் ஒளியாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தொடக்கத்திலே வார்த்தையாக இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாய் இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவரிடத்தில் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதர்களுக்கு ஒளியாய் இருந்தது, இருளினால் அந்த ஒளியை வெற்றி கொள்ள முடியவில்லை. அனைத்து மனிதர்களையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளுடைய பிள்ளையாக முடியான உரிமையை வழங்குகின்றார். எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக சென்று விட்டீர்களா? உங்கள் வாழ்வின் ஒளியிலிருந்து விலகி ஓடி பின்வாங்கி இருளிலே சிக்கிக் கொண்டீர்களா? உங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து உங்களை திருப்பி அழைத்து தூக்கி சுமப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். திரும்பி வாருங்கள், திருந்தி வாருங்கள், அவர் உங்களை அன்போடு அணைத்துக் கொள்வார். யோவான் 8:12 இப்படி சொல்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னார். ஒளியாகிய தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு இதுவே சாட்சியாயிருக்கின்றது. இந்த ஒளி இன்னும் கொஞ்சம் காலம்தான் உங்களோடு இருக்கும். அதற்குள் தந்தையாய கடவுளை என் மூலமாக அறிந்து கொண்டு அவருடைய ஒளியை பெற்று ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாய் வாழ்வு பெறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பிள்ளைகள் இருளான உடையிலிருந்து மீண்டு எழுந்து அணையாத வாழ்வின் ஒளியை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே இந்த உலகிற்கு விடுதலை உண்டு. ஒளியாக வந்த ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஒளியாக உங்களை ஒளிரச் செய்து வாழ்வின் நல்ல பலன்களை உங்களுக்கு அளிப்பார். கடந்த கால கசப்பான துக்கமான வாழ்விலிருந்து மறுமலர்ச்சி பெற்று புதிய வாழ்வை கடவுளிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். நிரந்தர ஒளி கடவுளே இம்மையிலும் மறுமையிலும் நிரந்தரமான ஒளியாய் இருக்கின்றார். 1 யோவான் 1:7 இப்படி சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கடவுள் ஒளியாய் இருப்பது போல நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ அன்போடு அழைக்கப்படுகின்றோம். நாம் இருளிலே நடந்து கொண்டு கடவுளின் பிள்ளைகளாய் வாழுகிறோம் என்று சொல்வோமானால் நாம் உண்மைக்கேற்ப வாழாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். கடவுளுடைய திரு ஒளியில் நாம் நடந்தால் கடவுளோடு நட்புறவு கொண்டிருப்போம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும். எனக்கன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மறைக்காமல் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டால் அவர் பாவ மன்னிப்பு வழங்கி அவருடைய தூய ஒளியிலே நம்மை நடத்துவார். அப்பொழுது கடவுளுடைய அன்பிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம். கடவுளுடைய அன்பு நம்மை நிரந்தரமான ஒளியில் விண்ணுலக வாழ்வில் கொண்டு போய் சேர்க்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 இப்படி சொல்கிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தூய யோவான் அவர்கள் புதிய எருசலேம் நகரத்தை திருக்காட்சியிலே காண்கின்றார். அங்கே கோயில் காணப்படவில்லை, தந்தையாய கடவுளும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுமே கோவில். அந்த நகரத்திற்கு ஒளி கொடுக்க சூரியனோ நிலவோ தேவைப்படவில்லை, தந்தையாய கடவுளுடைய ஆட்சிமையே அதற்கு ஒளியாயிருந்தது. மீட்பரான இயேசு கிறிஸ்து அதனுடைய விளக்கு. உலக மக்களின் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு சிலுவை பாடு மரணத்தை சந்தித்து உயிர் திறந்த கடவுள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய திரு ரத்தமே உலக மக்களுடைய பாவங்களை போக்கும் விலையாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவருடைய பெயர்கள் வாழ்வு புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் மாத்திரமே நிரந்தரமான ஒளியாகிய கடவுளிடத்திலே விண்ணுலகில் சேர முடியும். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கைட்டவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுளிடத்திலே அன்பாயிருந்து
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவித்து விட்டு பிறகு பின்வாங்கி போன மக்களாய் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒளி கொடுப்பதற்காக உங்களை மீண்டுமாக அன்போடு அழைக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்வின் ஒளி. அவரிடத்திலே வந்து சேருங்கள். அவருடைய மன்னிப்பையும் அன்பையும் அவர் அளிக்கும் விண்ணுலக வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பிலே இணைக்கப்பட்டிருங்கள். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி என்றால் எது? அது ஜீவ ஒளி. ஒளி காட்டிடம் உத்தமர் யார்? அவர் இயேசு. ஒளி காட்டிடம் உத்தமர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம். சத்தியம் என்றால் எது? அது தேவ சத்தியம். சத்தியம் காட்டிடும் சற்குணர் யார்? அவர் இயேசு. சத்தியம் காட்டிடும் சற்குணர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அப்பம் என்றால் எது? அது ஜீவ அப்பம். அப்பம் என்றால் எது? அது ஜீவ அப்பம். அப்பம் கூட்டிடும் அன்னையும் யார்? அவர் இயேசு. அப்பம் கூட்டிடும் அன்னையும் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவனறியும் அவரே. சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு. அவர் இயேசு. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, நீர் ஒளியாயிருக்கின்றீர். உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்து எங்கள் வாழ்விலே ஒளியேற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணித்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு தங்கள் வாழ்க்கையை மீட்கப்பட வேண்டும், ஒளி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை மன்னித்து அரவணைத்துக் கொள்ளும். தோல்வியிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் வறுமையிலும் பாடுகளிலும் இன்னல்களிலும் மாட்டிக்கொண்டு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் எங்கும் பிள்ளைகளுக்கு உம்முடைய திரு ஒளியை பாய்ச்சி அவர்களை திடப்படுத்தி நல்வாழ்வை கொடுத்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, நீரே ஆண்டவர், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று எஞ்சுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள் கூர்ந்து அன்பு செய்து அரவணைத்துக் கொள்ளும். வாழ்க்கையிலே ஒளியை எழுந்து இருளில் மாட்டிக்கொண்ட மக்கள் திரும்பி உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாக உம்முடைய பாக்கியத்தை கொடுத்தருளும். எல்லாம் உள்ள உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்வின் ஒளி. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வு பிரகாசிக்கும். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவ அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.